வணக்கம் நண்பர்களே, இது நம்ம டெக்கோல் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் தானி ஆப். பார்த்திங்கன்னா யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், அப்புறம் சோசியல் மீடியாவிலையில் பார்த்துருப்பீங்க, ஆடு வரும் தானி ஆப், அதில் கேம் விளையாண்டோம்னா நம்ம மணி ஏர் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. அது உண்மைதானா? அப்படி இல்லை, கேம் விளையாண்டோம்னா நம்ம எவ்வளோ ஏர் பண்ணலாம், அந்த ஆட் பண்ண மணியை நம்ம என்ன பண்ணுறது, என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ உண்மையிலே எவ்வளோ பணம் இல்லை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும், அந்த ஆப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த ஆப்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான், ஒரு பண மூட்டை இருக்கிற மாதிரி கீழே வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெர்மிஷன் கேட்பாங்க, ஸ்டோரேஜ் அண்டு கான்டாக்ட் அந்த பெர்மிஷன்லாம் ஜென்ரலாக எல்லாத்தையும் கேட்குறது தான். ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு 4-digit பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பின் செட் பண்ணுற மாதிரி தான், ஒரு 4-digit ஒரு பின் நம்பர் செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் டாக்குமெண்ட். இதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஓட்டர் ஐடி சூஸ் பண்ணி அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிடுறேன். நீங்கள் ஓட்டர் ஐடி தான் கொடுக்கணும் இல்லை, ஆதார் கார்டு, நான் முன்னாடி கட்டின மாதிரி அந்த டாக்குமெண்ட் இருக்கிற மாதிரி எந்த டாக்குமெண்ட்டானு நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து யாராவது கொடுத்துருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ன்ற மாதிரி இருக்குது, அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டில் அட்டாச் பண்ணுங்கள். அத்தன்டிகேஷன் ஆனது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தானி அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாலெட், சர்வீசஸ் கேம்ஸ், ரிவார்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய அடுத்து பார்த்திங்கன்னா கார்டு, அதாவது டிஜிட்டல் கார்டு தான் இது, ஏடிஎம் கார்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாலெட் பார்ப்போம். வாலெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்குது, ஜென்ரல் பேலன்ஸ் அண்ட் தானி கேஷ். ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா மணி வரும். ரெண்டுக்குமே தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டு இருக்குது. ஜென்ரல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய மணியை பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அது அந்த இதுதான். இந்த தானி பேலன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதில் லோனும் வாங்கிக்க முடியும், அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த தானி கேஷை. ஸோ அதான் பார்த்திங்கன்னா இருக்குது. அது ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்க முடியும். இது நாம் யூஸ் பண்ணக்கூடிய மணியெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்துடு. ஸோ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, ஒவ்வொன்றும் பார்ப்போம். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேம்ஸ், அடுத்து ரிவார்ட்ஸு. இங்கே முன்னாடி பார்த்த ரிவார்ட்ஸ் தான் இங்கேயே இருக்குது. ரிவார்ட்ஸுங்கிற கிளிக் பண்ணுங்கள், அதை பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்துருவோம் கொஞ்சம். இல்லை நான் வின் பண்ணக்கூடிய மணிஸ் எல்லாம் இதில் வந்து கிடைக்கும். இல்லை பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதுக்கும் கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அப்புறம் தினி தானி கேம்ஸ் இதெல்லாம் இதில் தான் இருக்கும். எல்லாம் கூடிய ரிவார்டு அதெல்லாம் இதில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் சேவர் கார்டு, இது ஒரு ஏடிஎம் கார்டு தான், டிஜிட்டல் கார்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும் பார்த்திங்கன்னா இதில் 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 30 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் ஃப்ரீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன் மந்த்துக்கு எவ்வளோன்னு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜ் ரீட்டெயிலர்ஸ் அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5% எல்லா இதுக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா இதில் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கார்டு இன்ஸ்டன்ட்லி ஆண்டு. ஃபிசிக்கல் கார்டு வேணாலும் வாங்கிக்கலாம், இது கொஞ்சம் நாள் ஆகும் நம்ம வீட்டுக்கு வர்றது, ஒரு 4-5 டேஸ் அந்த மாதிரி ஆகும்.
டிஜிட்டல் கார்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா கேவிசி ஃபுல் கேவிசி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகிக்கும் இந்த கார்டுக்கு. இந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி அதில் கேமு ஸ்பின் இதெல்லாம் பண்ணேன். ஸோ அதை லேர்ன் பண்ண மணி பார்த்திங்கன்னா திரும்ப நல்ல காட்டுறேன். அதனால தான் வீடியோ கிளிப் ஆகி வருது செகண்ட் கிளிப்பில். இதில் பார்த்திங்கன்னா 12 ருபீஸ் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா 0 ருபீஸ் வந்து இப்போ 12 ருபீஸ் இருக்குது. அண்டு இதில் பார்த்திங்கன்னா மெயின் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 12 ருபீஸு. அண்டு தவணி கேஷ் பார்த்திங்கன்னா 68 ருபீஸ் இருக்குது. இது எப்படி வந்து நீங்கள் கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஸ்பின் பண்ணி கேம் விளையாண்டு டைம் பண்ணது மீதி வந்து 40 ருபீஸ் அண்ட் 10 ருபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி வீடியோ அந்த ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் அக்கௌண்ட்டில் போடப்படும் அப்படின்னு நீ பார்த்துருப்பீங்க. அதான் பார்த்திங்கன்னா இப்போ ஆட் ஆகிருக்குது. அது பார்த்திங்கன்னா உடனே வராது, கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் அப்படிங்கிற டைமில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கிரெடிட் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா இப்போது 12 ருபீஸ் அண்டு 68 ருபீஸ் தனித்தனியாக அதை பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டுக்குள்ளே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கார்டுன்றக்கு அதை கூட கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். சூப்பர் சேவ் கார்டுன்னு கிளிக் பண்ணலாம், இல்லை அதுவும் கிளிக் பண்ணலாம். இல்லை பார்த்திங்கன்னா 38 டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பிசிக்கல் கார்டு தனித்தனியாக டிஜிட்டல் கார்டு தனித்தனியாக பண்ணிக்கலாம். இதில் ஆக்டிவேட் நான் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிக்கும். ஃபஸ்ட் 1 மந்த் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் 250 நினைக்கிறேன் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 5% கேஷ்பேக் கொடுக்குறதுனால இது ரீட்டெய்லர்ஸ் அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு. பேக் வந்துடுவோம். பேக் வந்ததும் பார்த்திங்கன்னா அடுத்தது சர்வீசஸ். சர்வீசஸில் பார்த்திங்கன்னா நிறையா ரீசார்ஜ், எல்லா ரீசார்ஜுமே பார்த்திங்கன்னா இதில் பண்ணிக்கலாம். மொபைல் எலக்ட்ரிசிட்டி, டேட்டா கார்டு, இப்படி டிடிஹெச், கேஸ், லேண்ட்லைன், இப்படி பார்த்திங்கன்னா அடுத்து ப்ராட்பேண்டு, இப்படி எல்லாமே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட்டு, ஃப்ளைட்டு, ஹாஸ்டல் ரூம்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பார்த்திங்கன்னா சர்வீசஸ். அடுத்த அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹோம் பேஜில் வந்த மாதிரியே இதுலேயும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு இதுக்குள்ளே வந்துடலாம். இல்லை பார்த்திங்கன்னா வாலெட்டை நாம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்ளோட் பண்ணிக்க முடியும். இந்த கேவிசி டன் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா, பேடிஎம் டெலிவரி பண்ணுறோமா அந்த மாதிரி பண்ணோம்னா இது ஃபுல் வாலெட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பார்த்திங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா அடுத்து கேம்ஸ். இந்த கேம்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுற அப்படிங்கிறதும் இருக்குது. கேம்ஸ் பார்த்திங்கன்னா சில கேம்ஸ் இருக்குது. இப்போ ஸ்பின் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 10 to 15 times ஸ்பின் பண்ணலாம். நான் இன்னொரு கிளிப்பில் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுறதையும் காட்டுறேன். இப்போ விளையாடுறோம். இப்போ ஒவ்வொரு கேம்ஸ்லையும் நான் விளையாண்டு காட்ட முடியாது. சும்மா பார்த்திங்கன்னா நான் கேம் எப்படி இருக்குன்னு சும்மா ஒவ்வொரு கேம் சும்மா கிளிக் பண்ணி காட்டுறேன். ரூல்ஸ் எல்லாம் காட்டிடுறேன். இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பேப்பர் ஃப்ளிக். இது பார்த்திங்கன்னா பேப்பர் நம்ம குப்பத்தட்டியில் போடுற மாதிரி கேமு. அது பார்த்திங்கன்னா இது வந்து பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி ஒரு பால் நம்ம வந்து பேஸ்கெட்டு நெட்டுக்குள்ளே போடணும். இதுவும் பார்த்திங்கன்னா அம்பு விடுறது தான். அது பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணி அம்பு இது பண்ணணும். இது பார்த்திங்கன்னா பாக்கெட் பேடி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, ஒரு பூச்சி மாதிரி இருக்குது, அதை போய் பிடிக்கணும். லாஸ்ட் கிளிப்பில் பார்த்திங்கன்னா கேம்ஸ் பார்த்திங்கன்னா விளையாட முடிச்சுட்டு ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ண முடியலாம். இப்போ நான் அடுத்த நாள் விளையாட்டு தான் காட்டுறேன். அந்த ஸ்பின் பண்ணது, இந்த ஸ்பின் பண்ணுறது பார்த்திங்கன்னா விளையாடலாம், எல்லா டைமும் கிடைக்காது. பார்த்திங்கன்னா பெட்டர் லக் தான் வரும். இப்போ ஆச்சு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 50-40 அந்த மாதிரி ஸ்பின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்க இப்போ 1 ரூபா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கிடைக்கும் சொல்ல முடியாது. இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடில் பார்த்தீங்கன்னா இல்லை கேம் விளையாண்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டுருவாங்க தவிர,
மற்ற எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இதில் கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே இந்த யூஸ் பண்ணலாமா, இது பெட்டரா, இதில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு குவஸ்டின் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தினால தான். இல்லை நீங்கள் விளையாண்டு நீங்கள் ஏர்ன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணவே முடியாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் உங்களால் 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு ஏர்ன் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் அந்த கேமில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 100 ரூபா 200 ரூபா சொல்ல நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. இதில் அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணோன்னா நீங்கள் டெபிட் கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் 5% கேஷ்பேக்கு அந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இதில் ரீசார்ஜ் பண்ணி இது மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி உன் மொபைல் நம்பர் என்டர் பண்ணியிருந்தேன், நெட்ஒர்க் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த பேக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கும் இருக்குது. நான் ஜியோ பண்ணுறதுனால ஜியோவில் கூடிய எல்லா பேக்கும் நான் காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்க்கு நான் அந்த சும்மா ரீசார்ஜ் அமௌண்ட் பேக் மட்டும் நான் பண்ணுறேன். 10 ருபீஸ் பேக் மட்டும் இது பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸில் இருக்கங்காட்டி அதை 10 ருபீஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ரீசார்ஜ் ஆனதும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும், அதையும் நான் காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்னு ஜியோவில் இருந்தே வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீசார்ஜ் ஆகி டன் ஆகிடுச்சு. அந்த டீட்டெயிலும் இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு. மற்றபடி கேம்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோக்கு இது பெட்டர்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பார்த்திங்கன்னா நான் ரொம்ப விளையாண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் இது கேம்ஸ்க்கு இது ஒத்து வரலினாலும் ரீசார்ஜுக்கு மற்ற லோன் வாங்குறது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தானி ஆப் மூலமாக நாம் கேம் விளையாண்டு ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா, அதாவது ஆடெல்லாம் நான் பார்த்தது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் சர்வீசஸ் இருக்குது, ரீசார்ஜஸ் இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கூடிய ஒரு ரீசார்ஜஸ் நான் ஒரு என்னுடைய மொபைலுக்கு நான் ஒரு ரீசார்ஜ் ஒரு வீடியோ ப்ரூஃபை உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இந்த வீடியோ பார்த்த பேர் உங்களுக்கு இந்த ஆப்பில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப் நாம் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெக் வேர்ல்டு. நன்றி.